எக்ஸைஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் செகண்ட் சம் ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட் தட் தி மீடியன் டு தி பேஸ் ஆஃப் அன் ஐசோலஸ் ட்ரையாங்கல் இஸ் பர்பண்டிகுலர் டு தி பேஸ் அதாவது வெக்டார் மெத்தடில் மீடியன் வந்து பேஸ் ஆஃப் ஐசோலஸ் ட்ரையாங்கலுக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம் மீடியன்னா ட்ரையாங்களுக்குள்ளே இருக்கிற லைன் இப்போ பாருங்கள் ஒரு triangle போட்டுக்கலாம் இப்போ மீடியன் இந்த லைன் இந்த மீடியன் இப்போது ஓ A, ஏ இது பி இது சீன்னு வச்சுக்கலாம் இப்போ ஓசி தான் வந்து மீடியம் இப்போ ஓஏ வெக்டார்னால் ஏ வெக்டார் ஓசி வெக்டார் அடுத்தது ஓபி வெக்டார்னா பி வெக்டார் ஸோ ஐசோலஸ் ட்ரையங்கல்னால் என்ன ஐசோலஸ் ட்ரையாங்கல்னால் ரெண்டு சைடு வந்து ட்ரையங்கல்ல ஈக்குவலாக இருக்கணும் அதுதான் ஐசோலஸ் ட்ரையாங்கல் இப்போது லெட் B ஐசோலஸ் ட்ரையங்கல் இப்போது தேர் ஃபோர் ஓஏ வெக்டார் மாட்லஸ் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் மாட்லஸ் ரெண்டும் ஈக்குவல் சொல்லிட்டோம் ஈக்குவல்னால் என்ன அர்த்தம்னா ஐசோலஸ் ட்ரையங்கலில் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கணும் அதனால் நம்ம இந்த ரெண்டு சைடு ஈக்குவல் எடுத்துக்கிட்டோம் லெட் லெட் அஸ் டேக் ஓஎஸ் ஆர்ஜின் இப்போ நான் ஓ ஆர்ஜின் எடுத்துனோம்னா போஷியன் வெக்டார் என்னவாக இருக்கும் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டாராக இருக்கும் ஓபி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் அடுத்தது இப்போது நம்ம அந்த மீடியன் ஓசி வெக்டர் இருக்குது இல்லையா அது வந்து பர்பண்டிகுலர் டு பேஸுன்னு ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி சி பாருங்க சி இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி ஸோ சி இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபின்னு சொல்லிட்டோம் அப்போ ஓசி வெக்டார் மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார் பை டூ இப்போது ஓசி ஓஏ வெக்டார் என்ன எடுத்திருக்கோம் ஏ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார்னா பி வெக்டார் பை டூ ஸோ இப்போ ஓசி வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம் ஐசோலஸ் ட்ரைங்கல் இஸ் பர்பண்டிகுலர் டு தி பேஸ் அதாவது இந்த லைன் வந்து பர்பண்டிகுலராக இருக்கணும் ஏபிக்குன்னு சொல்லணும் தட் இஸ் டூ ப்ரூ ஓசி பர்பண்டிகுலர் டு ஏபி அப்போது பர்பர்டிகுலர்னால் ஃபார்முலா என்னவாக இருக்கும் ஓசி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணும் இப்போ ஓசி வெக்டார் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் பை டூ இன் டூ ஏபி வெக்டார்னா பொசிஷன் வெக்டார் எப்படி எதில்னா ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு எதெல்லாம் அடுத்தது ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் பை டூ ஓபி வெக்டார்னா பி வெக்டார் ஓஏ வெக்டார்னா ஏ வெக்டார் இப்போது ஒன் பை டூ வெளியில் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஏ ப்ளஸ் பி இன் டூ ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அதாவது பி வெக்டார் ஸ்கொயர் மைனஸ் ஏ வெக்டார் ஸ்கொயர் இப்போ ரெண்டும் பாருங்கள் ரேடியஸ் சொல்லியிருக்கோம் ஏ வெக்டார் மாட்லஸும் ஓபி வெக்டார் மாட்லஸும் ரேடியஸ் அப்போது ரேடியஸ் மைனஸ் ரேடியஸ் ஜீரோ இர் ஃபோர் ஓசி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ ஜீரோன்னு சொன்னதால் இது வந்து பர்பண்டிகுலர் சொல்லிடலாம் ஓசி வெக்டார் பர்பண்டிகுலர் டூ ஏபி வெக்டார் தட் இஸ் ஓசி பர்பண்டிகுலர் டூ ஏபி இப்போ ஓசின்றது வந்து ஒரு மீடியன் இப்போ ஏபி வந்து பேஸ் இப்போ ரெண்டும் பர்பண்டிகுலர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம் ஹென்ஸ் தி மீடியன் டு தி பேஸ் ஆஃப் ஏ பேஸ் ஆஃப் அ ஐசோலஸ் ட்ரையாங்கல் ஈஸ் பர்பண்டிகுலர் டு தி Base. That's it.